அப்படி ஒருவேளை சொன்னால் நீங்கள் அவர்களை கடவுளாக்கிடுவீங்க அடுத்தாப்பில் நீங்கள் சொல்லும்போது அந்த தூதர் இடத்துல நீங்கள் நேராக பேசுகிற மாதிரி இன்னார் இன்னார்ன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி ஐயா நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு நீங்கள் நேரடியாக கனெக்ஷன் வைக்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சிருவீங்க சிலை கூட வச்சுருவாங்க பொங்கல் கூட வச்சிருவாங்க யாருக்கு தெரியும் அதனால் இந்த தூதர்கள் தங்களுடைய பெயர்களை மறைத்து கொள்வார்கள் அவர்கள் இனத்தின் பெயரால் அறியப்படுகிறார்கள் அந்த தேவத்தூர்கள் செய்தி கொண்டாந்தார்னா அவர் கேப்ரியல் வகையைச் சேர்ந்தவர் ஆனால் கேப்ரியல் வகையைச் சேர்ந்த தூதர்களுக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கும் நம்ம நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பேர் இருக்கும் ஜாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனி பேர் இருக்கும் இவங்க தங்களை அடையாளங்காட்ட என்ன செய்வாங்கன்னா அவங்க பேரையும் பேருக்கு பின்னால் தன்னுடைய ஜாதியையும் போட்டுக்கிருவாங்க நாங்கள் இன்ன ஜாதியைச் சேர்ந்தவர் இன்ன ஜாதியில் என் பேர் இது அப்படின்னு சொல்லுவாங்க இது அவசியமற்றது ஆனால் தேவ தூதர்களையுமே இனங்கள் இருக்கிறது அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலை செய்வாங்க துதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க செப்ப நிடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஆலோசனை சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் கர்த்தருடைய செய்தியை மெசஞ்சர் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நீங்கள் பண்ணுற ஜபத்தை எடுத்து கொண்டு போகிறவர்கள் கர்த்தர் சொல்லுகிற செய்தியை கொண்டு வருகிறவர்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகாவேலர்கள் இருக்கிறாங்க அவர்கள் யுத்தத்திற்கும் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுப்பதற்கும் பாதுகாப்பு ஆவிக்குரிய பாதுகாப்பு கொடுப்பதற்கும் நியமிக்கப்பட்ட தூதர்கள் இவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளோட தொடர்பில் இருப்பாங்க ஆனால் வெளியே தெரியாது உங்களுக்கு வெளியே தெரியாது அந்த தூதர்கள் இருக்கிறது ஏன்னா நம்ம ரொம்ப பலவீனமானவர்களாக இருந்து தூதர்களை கடவுள் மாதிரி நினைக்கிறவங்களாக இருந்தால் உங்களால் அதை பார்க்கவே முடியாது நம்ம நல்லா மெச்சூர்டாகி அவர்கள் தூதன் தூதன் தான் கர்த்தர் கர்த்தர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்தால் வேண்டுமானால் தூதர்களை குறித்த விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்படலாம் அதுக்கு எல்லாம் உங்களை யாருக்கும் காட்ட மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி இருந்திருக்கும் மயிர் இலையிலே உயிர் தப்பியிருப்பீங்க இது எப்படி நடந்தது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்போ நீங்கள் நினைப்பீங்க கரெக்டாக சரியான நேரத்தில் நான் வளைச்சி ஸ்டேரிங்க வளைச்சி தப்பிச்சுட்டேன்னு சொல்லுவீங்க இல்லை இல்லை உங்களை பாதுகாப்பதற்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் கூட இருப்பாங்க இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கள்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு இவன் கர்த்தருடையவன் என்று ஆவியினாலே முத்திரை பண்ணப்படுகிறான் அல்லவா முத்திரை பண்ணப்பட்ட உடனே அட்லீஸ்ட் அவனுக்கு ரெண்டு ரெண்டு தேவ தூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் நீ பூமியில் இருக்கிறா ஒன்று உன்னுடைய தேவ தூதர்கள் அனுதினமும் கர்த்தரை தரிசிக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் ஒருவனையும் அற்பமாய் என்ன வேண்டாம் அவருடைய தூதர்கள் கர்த்தரை தினம் தரிசிக்கிறாங்களேன்னு இருக்குது அப்போ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ரெண்டு ரெண்டு தேவ தூதர்களை அவர் வந்து அனுமதித்திருக்கிறார் அவர்களுடைய ஊழியம் அவருடைய அந்த தன்மை காரணமாக ஒருவனுக்கு அவன் பண்ணுற ஜபத்தை பர்லோத்தில் கொண்டு போகணும் கர்த்தர் ஏதாவது காரியத்தை சொன்னால் கொண்டு கொண்டாந்து சொல்லணும் அது ஒரு கூட்டம் தேவ ஒருவன் இன்னொருவர் ஒரு மனிதனை போக்கிலும் பாதுகாக்கணும் வரத்திலும் பாதுகாக்கணும் கல்லில் அவங்களுடைய கால்கள் இடரினால் கால்களை தூக்கி விடணும் இப்படி வந்து தேவ தூதர்கள் அவர்களை சுற்றி இருப்பாங்க அவர்களை உங்களால் அவர்கள் செய்த நிகழ்வுகளை உணர முடியும் ஒழிய அவங்கள பார்க்க முடியாது மேக்சிமம் பார்க்க முடியாது சில விசேஷித்த வரம் பெற்றவர்கள் விசேஷித்தமான காரியங்கள் உள்ளவங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கவங்க தூதர்களை தூதர்களாக மதிக்க தெரிஞ்சவங்க அவங்க வேண்டுமானால் ஒருவேளை தேவ தூதர்களை பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவான் நிறைய தேவ தூதர்களை பார்க்கிறார் அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அப்போ கத்தருடைய பிள்ளைகள் கண்கள் திறக்கப்பட்டு இவைகளை பார்க்க முடியும் அப்போ தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆவிகளும் இருக்கின்றன இந்த ஆவிகளும் என்னென்ன காரியத்தை செய்வதற்கான ஆவிகள் அப்படின்னு குரூப் 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 குரூப்பாக இருக்குது அதில் ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த குரூப் குரூப்பாக இருக்கிற ஆவிகள் பாருங்கள் என்னென்ன விதமான இன ஆவிகள் இருக்கிறது ஜாதிகள் இருக்கிறதுன்னு ஒன்று ரெண்டு ஜாதிகளை குறித்து கத்தருடைய வேதம் சொல்லுகிறது ஒரு ஆவிக்கு பேர் குழப்பத்தை வந்துச்சுன்னா கலைச்சு போற்றும் தாறுமாறுகளின் ஆவி அப்படின்னு சொல் தாறுமாரின் ஆவின்னா ஒரு ஆவி கிடையாது அது ஒரு பெரிய கும்பல் ஒரு கூட்டம் இந்த ஆவிகளுடைய குணாதிசயம் என்னென்னா எங்கே வந்தால் ஒரு வீட்டில் வந்தால் வீட்டை தாறுமாறாக்கிரும் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சால் சர்ச்சை தாறுமாறாக்கிரும் இன்னைக்கு பல சபைகளை குறிவைக்கிற ஆவி இந்த தாறுமாறுகளின் ஆவி தான் அவர்களுக்கு யாராவது சிரிச்சிட்டு சந்தோஷமாக ஐக்கிய இருந்தால் பிடிக்காது எங்கே குறை இருக்குது எங்கே குற்றம் இருக்குன்னு சொல்லி தாறுமாறு ஆக்கிரணும் எல்லாத்தையும் கத்தோடைய ஊழியத்தை தாறுமாறாக்கணும் குடும்பங்களை தாறுமாறாக்கணும் ஒரு வீதியை தாறுமாறாக்கணும் வீட்டை தாறுமாறாக்கணும் அவருடைய குணமே அதுதான் அது செஞ்சால் தான் அதுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்போ இந்த ஆவிகள் ஏசையா திர்கதர்சின் புஸ்தகம் பத்தொம்போது பதினாலில் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய பவுன்ஸ் இருக்குது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அதில் இருக்கிற தாறுமாறுகளின் ஆவிகளில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு பேர் இருக்குது இது ஒரு ஜாதி எந்த ஜாதி தாறுமாறுகளின் ஆவி தாறுமார்களை செய்கிற ஒரு ஆவி